ஃபர்ஸ்ட் இப்ப ரேடியேஷன்கான டெஃபினேஷன் மட்டும் நான் எழுதிடுறேன், எழுதிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ரேடியேஷன் இட் இஸ் த எனர்ஜி transmitter by a matter in the form of electromagnetic waves. Electromagnetic waves or photons. Okay, because of changing electromagnetic configuration of the atom or molecule. ஓகே, இதுதான் வந்து டெஃபினிஷன். டெஃபினிஷனை பார்த்தோன்னே பயந்துட வேணாம். சிம்பிள். இப்போ ரேடியேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு இட் இஸ் த எனர்ஜி. ஒரு ரேடியேஷனுங்கிறது ஒரு எனர்ஜி. இட் இஸ் த எனர்ஜி டிரான்ஸ்மிட்டட் பை எ மேட்டர். ஏதோ ஒரு மேட்டர், மீன்ஸ் எந்த ஒரு திங்காக இருந்தாலும் சரி, சம் மேட்டர்லேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுற எனர்ஜி, அதுதான் ரேடியேஷன். இது எந்த ஃபார்மில் இருக்கும்? ஓகே, ரேடியேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகே, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன திங். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் ஃபோட்டான்ஸ், இந்த ஃபார்ம்ல தான் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் நடக்குது. த்ரூ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் ஃபோட்டான்ஸ். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸும் ஃபோட்டான்ஸும் எதனால டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் சேஞ்ச் இன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த ஆட்டம் ஆர் மாலிகுல். ஓகே, இப்போ ஆட்டாமிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, பி ஆர்பிட்டால், கியூ ஆர்பிட்டால், ஆர் ஆர்பிட்டால், இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம். இந்த மாதிரி அட்டாமிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். இந்த அட்டாமிக் கான்ஃபிகரேஷனில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கான்ஃபிகரேஷனில் ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்குது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கான்ஃபிகரேஷனில் ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது. அந்த சேஞ்ச் நடக்கிறதுனால என்ன பண்ணணும்னா, இந்த ஆட்டமோ மாலிகுலோ ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் ஃபோட்டான்ஸை எமிட் பண்ணும். ஓகே, இப்ப இந்த எமிட் ஆகிற ஒரு எனர்ஜி எதை என்னன்னு சொல்லுவோம்னா ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா என்னன்னு? ஓகே, இட் இஸ் த எனர்ஜி டிரான்ஸ்மிட்டட் பை எ மேட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் ஃபோட்டான்ஸ் பிகாஸ் ஆஃப் சேஞ்ச் இன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த ஆட்டம் ஆர் மாலிகுல். ஓகே, இது வந்து பேசிக்கான டெஃபினிஷன். நெக்ஸ்ட், இதுக்குன்னு சம் ப்ராப்பர்டிஸ் இருக்கும். ரேடியேஷனா இருக்கணும்னா அதுக்குன்னு ஒரு சில கேரக்டரிஸ்டிக் அதெல்லாம் இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா, இட் டஸ் நாட் ரெக்வயர் எனி மீடியம் டு ட்ராவல். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஒரு ரேடியேஷன் எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு மீடியமும் தேவைப்படாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சவுண்ட் எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பேசுகிறோம். இப்போ நான் பேசுறது வந்து ஃபர்ஸ்ட் என்னோட டங்க்ல வந்து டங்க்ல வைப்ரேட் ஆகும். இந்த வைப்ரேட் ஆகி ஒரு வேவ்ஸ் வந்து கிரியேட் பண்ணும், சவுண்ட் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது. ஓகேவா, இந்த சவுண்ட் வேவ்ஸ் என்ன பண்ணும்னா, ஏர் மாலிகுல வந்து அட்மாஸ்பியர்ல இருக்க ஏர் மாலிகுல டிஸ்டர்ப் பண்ணும். இட்ஸ் மீன்ஸ் இதுல ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணும். ஓகே, இந்த டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகுறதுனால இது இந்த மாலிகுல டிஸ்டர்ப் பண்ணும், அடுத்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். டிஸ்டர்ப் பண்ணிட்டு ரிசீவரோட இயருக்குள்ள ரீச் ஆகும் இந்த டிஸ்டர்பன்ஸ். இப்ப நம்ம இயர்ல இருக்க இயர் ட்ரம் என்ன பண்ணோம்னா, இதை சென்ஸ் பண்ணி இதுதான் சொல்றாங்க அப்படின்னு நமக்கு புரிய வைக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஏர் மாலிகுல்ஸ்ங்கிறது தான் இங்க மீடியமா யூஸ் ஆகுது. ஓகே, இப்ப இந்த ஏர் மாலிகுல்ஸ் இல்லைன்னா கண்டிப்பா நான் என்ன பேசுறேங்கிறது ரிசீவருக்கு கேட்காது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வேக்கம் வேக்கம் தானே, எந்த ஒரு மீடியமும் இல்லைன்னா அதை வேக்கம் அப்படின்னு சொல்லுவோம். மீன்ஸ் வெற்றிடம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இப்போ வெற்றிடத்துல பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து டிராவல் ஆகாது, ஏன்னா அதுக்கு வந்து மீடியம் இல்லை. ஆனா ரேடியேஷன் என்ன பண்ணும்னா, மீடியம் இருந்தாலும் சரி மீடியம் இல்லாட்டினாலும் சரி கண்டிப்பா டிராவல் பண்ணும்.
ஓகே, அதனாலதான் சன்ல இருந்து எர்த்துக்கு வந்து ரேடியேஷன் வருது அப்படிங்கறத படிச்சிருப்போம் நம்ம. ஓகே, சன்ல இருந்து எர்த்துக்கு வந்து ரேடியேஷன் வருது. இப்போ இதுல வந்து ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா வேக்கம் அப்படின்னு தான் சொல்லுவோம், ஏன்னா எந்த ஒரு மாலிகுல்ஸுமே இல்ல, அது அது வேக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்ப அந்த வேக்கம்லயும் டிராவல் ஆகி வருது. அதனாலதான் என்ன சொல்லுவோம்னா, ரேடியேஷன் டஸ் நாட் ரெக்வயர் எனி மீடியம் டு டிராவல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கொடுப்போம். ஓகேவா, அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்க. எனி பாடி அபோவ் அப்சல்யூட் டெம்பரேச்சர், எனி பாடி அபோவ் அப்சல்யூட் டெம்பரேச்சர் மஸ்ட் எமிட் ரேடியேஷன். ஓகே, எந்த ஒரு பாடியா இருந்தாலும் சரி, அதோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா அப்சல்யூட் டெம்பரேச்சர் விட அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரேடியேஷனை எமிட் பண்ணும். ஓகே, அதுக்கு முதல்ல அப்சல்யூட் டெம்பரேச்சர்னா என்னன்னு தெரியணுமா? அப்சல்யூட் டெம்பரேச்சர்னா ஒன்றும் இல்லை, ஜீரோ கெல்வினை தான் அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நல்லா நோட் பண்ணுங்க, 0 டிகிரி செல்சியஸ் கிடையாது, 0 கெல்வின். ஓகேவா, இது டெம்பரேச்சரோட யூனிட்ஸ் டிகிரி செல்சியஸ் கெல்வின் அப்படிலாம். இப்போ 0 டிகிரி செல்சியஸ்க்கு பார்த்தீங்கன்னா 273.15 கெல்வின் அப்படின்னு சொல்லுவோம். 0 டிகிரி செல்சியஸ்னா 273.15 கெல்வின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 0 கெல்வின்ங்கிறது தான் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர். அப்போ இந்த 0 கெல்வின்க்கு கீழே எந்த ஒரு டெம்பரேச்சருமே கிடையாது. ஓகே, 0 கெல்வின் வரைக்கும் தான் நம்ம வந்து போகலாம் பின்னாடி. நல்லா பாருங்க, இப்போ நம்ம நார்மல் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் என்ன, 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஓகே, இன்னும் ஒரு சில கோல்டு ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா 5, 4 டிகிரி செல்சியஸ் இருக்கும், மைனஸ்ல கூட இருக்க சான்ஸ் இருக்கு. ஓகே, மைனஸ்ல பாத்தீங்கன்னா -2, -5, இன்னும் ரொம்ப போயிட்டோம் அப்படின்னா -10, மைனஸ் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் போது -273.15 டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கீழே உங்களால ரீச் பண்ணவே முடியாது. ஓகேவா, இப்ப இந்த அப்சல்யூட் டெம்பரேச்சருக்கு மேல எந்த ஒரு, அந்த டெம்பரேச்சருக்கு மேல இருக்க ஏதோ ஒரு டெம்பரேச்சர்ல ஒரு பாடி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1 கெல்வின்ல இருக்குன்னா இது கண்டிப்பா ஒரு ரேடியேஷன் எமிட் பண்ணும். ஓகேவா, 1 கெல்வின்னா -272.15 டிகிரி செல்சியஸ். ஓகே, நம்ம நார்மல் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ், இந்த டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா -272.15, எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்களா? ஓகே, அப்ப அந்த 1 கெல்வினா இருந்தாலும் கண்டிப்பா ரேடியேஷன் எமிட் பண்ணும், 30 டிகிரி செல்சியஸ்ல இருந்தாலும் அது எமிட் பண்ணும், 100 டிகிரி செல்சியஸ்ல இருந்தாலும் எமிட் பண்ணும். ஓகே, சோ எனி பாடி அபவ் அப்சல்யூட் டெம்பரேச்சர் மஸ்ட் எமிட் ரேடியேஷன். அப்ப நம்ம உடம்பு கூட ரேடியேஷன் எமிட் பண்ணிட்டு தான் இருக்கு, ஏன்னா நம்ம பாடிக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு பாத்தீங்களா, 98.5 ஃபாரன்ஹீட், அது 98.6 or 98.5 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருக்கும் நம்மளோட பாடியோட டெம்பரேச்சர், நார்மல் டெம்பரேச்சர். நம்மளும் சம் ரேடியேஷன் எமிட் பண்ணிட்டே தான் இருப்போம். ஓகேவா, இந்த லைட் வந்து கண்டிப்பா ஒரு ரேடியேஷன் எமிட் பண்ணும். கிச்சன்ல இருக்க தோசைக்கல்ல ஹீட் பண்ணும் போது தோசைக்கல்லும் சூடாகுமா, அதுவும் ஒரு ரேடியேஷன் எமிட் பண்ணும். ஸோ எல்லாமே, எல்லா பொருளுமே ரேடியேஷன் எமிட் பண்ணுவோம். அந்த பொருளோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் டெம்பரேச்சரோட அதிகமா இருக்கும். ஓகேவா, இப்ப டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, அது ரேடியேஷனால எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது அதிகமா இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்மளோட நம்ம பாடியில இருந்து வர ரேடியேஷன்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்டுமே கிரியேட் பண்ணாது நம்ம நார்மல் பாடியில இருந்து, ஏன்னா நம்ம டெம்பரேச்சர்லாம் ரொம்ப கம்மி. சன்ல பார்த்தீங்கன்னா 5000 சர்ஃபேஸ் டெம்பரேச்சரே 5000க்கு மேல இருக்கும், 6000 கிட்ட இருக்கும் டிகிரி செல்சியஸ். இப்போ அதுல இருந்து வர ரேடியேஷன்லாம் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்கும், நம்ம பாடி கம்மி தான், 38 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். அது கன்வர்ஷன், யூனிட் கன்வர்ஷன் இருக்கு, அதை வச்சு பார்த்தா தெரியும். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் எப்போ அதிகமாகுதோ அப்போ வந்து அந்த ரேடியேஷனால ஆகிற எஃபெக்ட் வந்து அதிகமாகும். ஓகேவா, இதுதான் வந்து ரேடியேஷனுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட், ரேடியேஷன் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே
ஒரு சில டேர்ம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா வேவ் லென்த். வேவ் லென்த். அடுத்த டேர்ம் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் டைம் பீரியட். இதில் வந்து பேசிக் திங். ஓகே, இப்போ வேவ் லென்த் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த மாதிரி ஒரு வேவ்ஸ் இருக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வேவ் இது சைன் வேவ். இந்த மாதிரி ஒரு சைன் வேவை எடுக்கிறேன். இப்போ இந்த ஹலோ கேக்குதா? கொஞ்சம் யாராவது சாட் பண்ணுங்க, கேக்குதாண்ணா? ஓகேண்ணா. ஓகே ஓகே சரி ஓகே. இப்ப வேவ் லென்த் அப்படின்னா ஓகே, வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி டைம் பீரியட். வேவ் லென்த்னா இந்த மாதிரி ஒரு வேவ் இருக்கு. இந்த ஒரு வேவ் வந்து இந்த ஒரு மூமெண்ட் பண்றத ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எந்த ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் இது ரிப்பீட் ஆகாம, மீன்ஸ் ரிப்பீட்டேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுதோ, இந்த டிஸ்டன்ஸை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம், லாம்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, டிஸ்டன்ஸ் டேக்கன் ஃபார் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். ஓகே, இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம், ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் சொல்லுவோம். இந்த ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் ஃபார்ம் ஆகுறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து இந்த வேவ் வந்து டிராவல் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு டேர்ம் தான் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா அப்படின்னா 1 செகண்டுக்கு ஹவு மெனி சைக்கிள் கம்ப்ளீட்டட். ஓகே, இது இப்படி வேவ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு, 1 செகண்ட் கழிச்சு நான் பாக்குறேன் எவ்வளவு சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி பார்க்கட்டாம ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம், விச் மீன்ஸ் சைக்கிள் ஹவு மெனி சைக்கிள் கம்ப்ளீட்டட் பர் யூனிட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் யூனிட் டைம். ஓகே, இதை வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃப்ரீக்வன்சியோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஹெட்ஸில் சொல்லுவாங்க, இல்லைன்னா 1 பை செகண்ட்னு கூட சொல்லலாம். ஓகே, ஹெட்ஸ் இல்லைன்னா 1 பை செகண்ட்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ரீக்வன்சி நீங்களே பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக நமக்கு வர எலக்ட்ரிசிட்டியில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 50 ஹெட்ஸ் இருக்கும். நம்மளோட எலக்ட்ரிக் வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 50 ஹெட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த நம்மளோட டிவைஸ் எல்லாமே இந்த 50 ஹெட்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதை தாண்டி 60 or 70 ஹெட்ஸ்லயோ நமக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளோட இபி லைன்ல வந்துச்சுன்னா நம்ம டிவைஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது, லைட்டு ஃபேன் எதுவுமே ஓடாது. ஓகேவா? இது வந்து ஸ்டாண்டர்ட் இந்தியாவுக்காக, இந்தியாவுக்கான ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 50 ஹெட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பீரியட்னா ஒன்றும் இல்லை, ஃப்ரீக்வன்சியை அப்படியே இன்வெர்ஸ் பண்ணா டைம் பீரியட். இப்போ 1 செகண்டுக்கு எத்தனை சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிருக்கு அதான் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட், ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆக எவ்வளவு நேரம் எடுத்துக்குது, ஹவு மச் டைம் ரெக்வயர்ட். ஓகே, ஒன் சைக்கிள் கம்ப்ளீட் ஆக எவ்வளவு நேரம் எடுத்துக்குதோ அதை டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து டி, விச் மீன்ஸ் 1 பை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிடுவாங்க சிம்பிளா. ஓகே, டைம் பீரியட் யூனிட் என்ன, செகண்ட். இது 1 பை செகண்ட் அப்படின்னா இது செகண்ட். ஓகே, சிம்பிள். இப்போ இந்த வேவ் லென்த்தையும் ஃப்ரீக்வன்சியும் கம்பேர் பண்ணி ஒரு டேர்ம் பார்க்கலாம். பாருங்க, வேவ் லென்த்னா என்ன, லாம்டான்னு சொல்லிட்டு, ஃப்ரீக்வன்சினா எஃப். லாம்டாவும் ஃப்ரீக்வன்சியும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இந்த டேர்ம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்ன மீனிங், லாம்டா வேல்யூ அதிகமாக இருந்துச்சு, விச் மீன்ஸ் வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும், வேவ் லென்த் வந்து கம்மியாக இருந்தால் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும்.
ஆப்போசிட்டா இருக்கும். இப்ப லாம்டா வேவ் லென்த்தோட வேல்யூ அதிகமா இருக்குன்னா அந்த வேவோட ஃப்ரீக்குவன்சி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, இப்ப லாம்டா வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா ஃப்ரீக்குவன்சி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, சிம்பிள். இப்ப அடுத்து இதோட எனர்ஜியை கம்பேர் பண்ணலாம். பாருங்க, இப்ப லாம்டா அதிகமா இருக்கு, ஃப்ரீக்குவன்சி அப்ப கம்மியா இருக்கும். இது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஃப்ரீக்குவன்சி கம்மினா என்ன மீனிங்? ஒரு செகண்டுக்கு வர்ற நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸோட வேல்யூ வந்து கம்மி ஆகுமா? ஃப்ரீக்குவன்சி கம்மினா நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் கம்மி ஆகுமா? ஸோ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா எனர்ஜி என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா லோவா தான் இருக்கும். இப்ப லாம்டா வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா ஃப்ரீக்குவன்சி வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஃப்ரீக்குவன்சி அதிகம்னா நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் என்ன இருக்கு? அதிகமா இருக்கு. ஸோ அதிகமான சைக்கிள் வருது அப்படின்னா எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எனர்ஜி வில் பி ரொம்ப ரொம்ப ஹை, எனர்ஜி வில் பி வெரி ஹை. ஸோ கம்மியான வேவ்லென்த் அப்படின்னா எனர்ஜி வந்து அதிகமா இருக்கும், அதிகமான வேவ்லென்த் பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து லோவா இருக்கும். இது முக்கியமான டேர்மு. இது ஒரு எக்ஸாம்பிளோட பின்னாடி பார்க்கலாம், கிளீனா புரியும். ஓகே, இது வந்து தனியா எழுதிருங்க, என்கிட்ட இதோட எழுதிடாதீங்க. லாம்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃப். இது தனி டேர்ம். ஓகேவா? இப்ப இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்? வேவ் லென்த் அதிகமா இருந்தா எனர்ஜி எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். கரெக்டா, வேவ் லென்த் அதிகமா இருந்தா எனர்ஜி கம்மியா இருக்கும். ஸோ வேவ் லென்த்தும் எனர்ஜி பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? ஸோ வேவ் லென்த்தும் ஃப்ரீக்குவன்சியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி வேவ் லென்த்தும் எனர்ஜியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, நெக்ஸ்ட். இப்ப நம்ம நார்மலா வர ரேடியோ வேவ்ஸ் மீன்ஸ் ரேடியேஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு சார்ட்டா டிரா பண்றோம். ஓகே, இந்த பக்கத்தோட வேவ் லென்த் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 10^-10 மைக்ரோமீட்டர் இருக்கும். அதாவது இந்த ரேஸோட வேவ் லென்த் பாத்தீங்கன்னா 10^-10 மைக்ரோமீட்டர் இருக்கும். இதோட வேவ் லென்த் வந்து 10^10 மைக்ரோமீட்டர் இருக்கும். எல்லாமே மைக்ரோமீட்டர். ஓகே, மைக்ரோமீட்டர்னா என்ன மீனிங்? 10^-6 மீட்டர். சரி, இப்ப அதிகமான வேவ் லென்த் இது அதிகம், இது கம்மியான வேவ் லென்த். அதிகமான வேவ் லென்த் எது கொடுக்கும் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சிக்னல்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் கம்பாரிசன்ல பாத்தீங்கன்னா டிவி அண்ட் ரேடியோ வேவ்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் ரேஸ் ஆர் வேவ்ஸ். அடுத்து லைட் ரேஸ் லைட் ஆர் விசிபிள்னு சொல்லுவோம். நம்ம ஒரு கலர் பார்க்குறோம் அப்படின்னா இந்த லைட் ரேஸ்னால தான். இப்போ இது ப்ளூவில் எழுதியிருக்கேன், இது ரெட்டில் எழுதியிருக்கேங்கிறது இந்த லைட் ரேஸ் மூலியமாக தான், அதாவது விசிபிள் ரேஸ் மூலியமாக தான் நமக்கு தெரியுது. ஓகேவா? இந்த விசிபிள் ரேஸ் இல்லைன்னா எல்லாமே எப்படி தெரியும்னா, இப்போ இருட்டுக்குள்ளே எப்படி நிற்கிறீங்க அது மாதிரி தான். ஓகே, டியூ டு விசிபிள் ரேஸ்னால தான் நமக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் லைட் ரேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே, அப்புறம் காமாரே, அப்புறம் காஸ்மிக் ரே, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து நான் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற வேவ்ஸ், ஜென்ரலாக அவைலபிளாக இருக்க வேவோட வேவ் லென்த்தை வச்சுட்டு ஒரு சார்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு இருக்கிற தெர்மல் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம தெர்மலை பற்றி என்ன படிக்கிறோம்? ஸோ தெர்மல் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா யூவி பாதியிலேருந்து இன்ஃப்ராரெட் பாதி வரைக்கும் இருக்கிற ரேடியேஷன் அதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தெர்மல் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஸ்டடி எங்க இருக்கு? யூவிலேருந்து எக்ஸ்ரேஸ் இந்த ஒரு லிமிட்டு, நெக்ஸ்ட் யூவிலேருந்து லைட் ரேஸ் உள்ள லிமிட்டு, லைட் ரேஸ்லேருந்து இன்ஃப்ராரெட்டுக்கு
உள்ள ஒரு லிமிட். ஓகே, இப்போ இந்த தெர்மல் ரேடியேஷனோட வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா 0.1 மைக்ரோமீட்டர்லேருந்து 100 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஓகே, தெர்மல் ரேடியேஷன் ஜீரோ பாயிண்ட் ஒன் டு 100 மைக்ரோமீட்டர். ஓகே, இப்ப இந்த ரேடியேஷன்லாம் இந்த வேவ்ஸ் எல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம் கரெக்டா? எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மீன்ஸ் நம்மளோட எலக்ட்ரிக் சிக்னல், இதோட வேவ் லென்த் பாத்தீங்கன்னா 10 power 10. அடுத்து டிவி அண்ட் ரேடியோ வேவ்ஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? நம்ம முன்னாடி எல்லாம் ஆண்டனா வச்சுதானே டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, முன்னாடி எல்லாம் ஆண்டனால தான் டிவி இருக்கும். அதே மாதிரி ரேடியோங்கிறது இப்ப கூட இருக்கு ரேடியோஸ் எல்லாம் 98.5 அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த இந்த வேவ்ஸ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த சம் 10 power 9 மைக்ரோமீட்டர் இந்த இந்த ரேடியேஷன்ல இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் ஓவன்ல யூஸ் பண்ற வேவ்ஸ் தான் மைக்ரோவேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மைக்ரோவேவ் ஓவன். அடுத்து இன்ஃப்ராரெட் ரேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி ரிமோட் இதுலலாம் வந்து அது யூஸ் பண்ணுவாங்க, இந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் லைட் ரேஸ் நமக்கு தெரிஞ்சோம், விசிபிள் ரேஸ். அப்புறம் யூவி ரேஸ்னா அல்ட்ரா வயலட் ரேஸ், சன்லேருந்து வரும், ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும், ஸ்கின் கேன்சர்லாம் வரும் அப்படிங்கலாம் நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருக்கோம். அடுத்து எக்ஸ்ரேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட போன் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இது வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான், அதிகமாலாம் எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டு இருக்க கூடாது அதிகமாக. ஓகேவா, ஏன்னா கேன்சர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போகிற எல்லாமே டேஞ்சரஸ் வேவ்ஸ் தான். ஓகே, ஏன்னா நமக்கே தெரியும் யூவி ரேஸ்ங்கிறது சன்லேருந்து வரும், அது வந்து ஸ்கின்னுக்கு வந்து டேமேஜ் ஆகும், அதுக்காக தான் ஓசோன் லேயர் இருக்கு. அந்த ஓசோன் லேயர் என்ன பண்ணுன்னா இந்த யூவி ரேஸ்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஒரு சார்ட்லேருந்து நீங்க தெளிவான ஒரு முடிவுக்கு வரலாம். பாருங்க, இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க ரேஸ்க்கெல்லாம் வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கா? கரெக்டா, ரைட் சைடை கம்பேர் பண்ணும்போது இதோட வேவ் லென்த்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ்ல சொன்ன மாதிரி வேவ் லென்த் கம்மி அப்படின்னா எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, வேவ் லென்த் கம்மினா எனர்ஜி அதிகமா இருக்கும், வேவ் லென்த் அதிகம் அப்படின்னா எனர்ஜி வந்து கம்மியா இருக்கும். ஸோ இந்த ரேடியோ வேவ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம உடம்புல எல்லாம் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கும், அதெல்லாம் வந்து ஒரு எஃபெக்டும் நம்ம கிரியேட் பண்ணாது. மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட் வேவ், விசிபிள் ரேஸ் இருந்தால் தான் நம்ம உடம்புல பட்டாதான், நம்ம கண்ணில் பட்டாதான் நமக்கு என்ன நடக்குதுங்கிறதே தெரியும். ஓகேவா, ஸோ இந்த வே சிக்னல்ஸ் இந்த வேவ்ஸ்லாம் வந்து என்னன்னா நமக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் எதுவும் இருக்காது. ஸோ அதில் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால எந்த ஒரு நமக்கு ஹியூமனுக்கு இருக்காது, ஆனால் இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இந்த ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பாடிக்கு வந்து கண்டிப்பாக டேஞ்சர் தான். ஓகே, ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும், ஒரு கிளாரிஃபிகேஷன் வரலாம். வேவ் லென்த் கம்மியாக இருந்துச்சுன்னா எனர்ஜி அதிகமாக இருக்கும், வேவ் லென்த் அதிகம் அப்படின்னா எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா, ஓகே, நம்ம படிக்க போகிறது இப்போ தெர்மல் ரேடியேஷன்ஸ் மட்டும்தான். தெர்மல் ரேடியேஷன் எது எது எமிட் பண்ணுன்னா இந்த பாயிண்ட், விச் மீன்ஸ் 0.1 மைக்ரோமீட்டர்லேருந்து இந்த பாயிண்ட் 100 மைக்ரோமீட்டர், இந்த லிமிட்டுக்குள்ள தான் தெர்மல் ரேடியேஷன் இருக்கும். இப்போ இந்த ரேடியேஷனை தான் நம்ம படிப்போம், கிடையாது தெர்மல் சப்ஜெக்ட் தானே. இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸில் வந்துடும், ஸோ அது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. நம்மளோட மெக்கானிக்கல் சிலபஸில் அதெல்லாம் கிடையாது, நம்ம ஸ்டடி பண்ண போகிறது இந்த இந்த இடத்துல இருக்க ஒரு டேர்ம்ஸ் தான். ஓகேவா, இது வந்து நார்மல் தெர்மல் ரேடியேஷன். இப்போ சோலார்லேருந்து வர்ற தெர்மல் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா சோலார் தெர்மல் ரேடியேஷன் 0.3 மைக்ரோமீட்டர்லேருந்து 3.4 மைக்ரோமீட்டர். சோலார்லேருந்து நம்ம கிடைக்கிற தெர்மல் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இந்த அளவுக்கு இருக்கும், 0.3 மைக்ரோமீட்டர்லேருந்து 3.4 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்ஸ் தான், அந்த அளவுக்கு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, சரி, அடுத்து இனிமே பார்க்க போறதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே,
தெர்மல் ரேடியேஷன் இஸ் த சர்ஃபேஸ் ஃபினாமினா. இதுதான் டாபிக். தெர்மல் ரேடியேஷன் இஸ் அ சர்ஃபேஸ் ஃபினாமினா. ஓகே, சர்ஃபேஸ் ஃபினாமினா என்னென்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ இதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 500 கெல்வின் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பாடியோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 500 கெல்வின் இருக்கு. இப்போ இந்த பாடியோட டெம்பரேச்சர் 500 கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, இந்த பாடியோட சர்ஃபேஸ்லையும் சர்ஃபேஸ்ல இருக்க மாலிகுலை மெஷர் பண்ணாலும் 500 கெல்வின் தான் இருக்கும். இந்த கியூபோட சென்டர் பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, சென்டர் கோர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சென்டர் கோரும் 500 கெல்வின் தான் இருக்கும். இந்த சைட்ல எடுத்தாலும் 500 கெல்வின். எந்த எந்த பாடியில இருக்க எந்த மாலிகுல்ஸ் எடுத்து டெம்பரேச்சர் மெஷர் பண்ணாலும் 500 கெல்வின் தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு பாடி இருக்கு, 500 கெல்வின்ல ஒரு பாடி இருக்கு. இப்போ இந்த பாடியில ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், டெம்பரேச்சர் 0 கெல்வினை விட அதிகமாக இருந்தாலே ரேடியேஷன் எமிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த இந்த மாலிகுலும் ரேடியேஷன் எமிட் பண்ணும், உள்ள இருக்க மாலிகுலும் ரேடியேஷன் எமிட் பண்ணும், அடுத்து கீழே இருக்க மாலிகுலும் ரேடியேஷன் எமிட் பண்ணும், சைட்ல இருக்கிறது எமிட் பண்ணும், இங்க எல்லா மாலிகுலும் எமிட் பண்ணும். ஆனா இந்த இன்னர் சர்ஃபேஸ்ல இருக்க மாலிகுல்ஸ் எமிட் பண்ற ரேடியேஷன் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சர்ஃபேஸ் மாலிகுலை தாண்டி வெளியில போகாது இந்த பாடியை விட்டு. ஓகேவா, என்ன சொல்றேன்னு புரியுதா? இன்சைட்ல இருக்க மாலிகுல்ஸ் எமிட் பண்ற ரேடியேஷன் அதுக்கு பக்கத்துல இருக்க ஆட்டம்ஸ்குள்ளேயே அப்சர்வ் ஆகி முடிஞ்சு போயிடும். ஓகே, இப்ப சென்டர் கோர்ல இருக்க எலமெண்டோட ரேடியேஷன் பாத்தீங்கன்னா, இந்த பாடியை விட்டு வெளியில போவே போகாது. அதுக்குள்ள முன்னாடி பக்கத்துல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிருன்னா அப்சர்வ் பண்ணிடும். ஸோ எந்த ஒரு மாலிகுல்ஸ் மட்டும் ரேடியேஷன் எமிட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்ஃபேஸ்ல இருக்க மாலிகுல்ஸ் மட்டும்தான் ரேடியேஷன் எமிட் பண்ணும். ஓகே, ஸோ மாலிகுல்ஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். மாலிகுல்ஸ் விச் ஆர் present only at the surface emits radiation. Okay, surface ல இருக்க மாலிகுல் மட்டும்தான் ரேடியேஷன் எமிட் பண்ணும், மற்ற உள்ள இன்சைட்ல இருக்க மாலிகுல்லாம் எமிட் பண்ற ரேடியேஷன் என்ன பண்ணிரும்னா, மற்ற பக்கத்துல இருக்க மாலிகுல்ஸ் வந்து என்ன பண்ணிரும், அப்சர்வ் பண்ணிரும். ஓகேவா, இப்ப இந்த ஃபினாமினாவை என்ன சொல்லுவாங்கன்னா, சர்ஃபேஸ் ஃபினாமினா அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நான் இங்க ஃபர்ஸ்ட்ல டிஃபைன் பண்ணிருக்கேன். தெர்மல் ரேடியேஷன் இஸ் இட் இஸ் அ சர்ஃபேஸ் ஃபினாமினா, இட் இஸ் நாட் அ வால்யூமெட்ரிக் ஃபினாமினா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து வால்யூமெட்ரிக் ஃபினாமினா கிடையாது, சர்ஃபேஸ் ஃபினாமினா. மத்த கன்வெக்ஷன் கண்டக்ஷன் எல்லாமே வந்து வால்யூமெட்ரிக் ஃபினாமினா, ரேடியேஷன் மட்டும் வால்யூமெட்ரிக்ல வராது, சர்ஃபேஸ்ல வரும். சர்ஃபேஸ் மட்டும்தான் ஹீட் டிரான்ஸ்ஃபர்லயோ இல்லை ரேடியேஷனுக்கையோ இது இருக்கும், ஒரு காரணமா இருக்கும். ஓகே, டோட்டல் பாடியுமே வந்து அதோட ஒரு காசா இருக்காது. புரியுதா என்ன சொல்றேன்னு? ஸோ சர்ஃபேஸ டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்கும் ரேடியேஷன் அப்படிங்கிற ஹீட் டிரான்ஸ்ஃபர். சிம்பிள். ஸோ இட் இஸ் நாட் அ வால்யூமெட்ரிக் ஃபினோமினா, இட் இஸ் சர்ஃபேஸ் ஃபினோமினா. இந்த டேர்ம் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்து பார்க்க போறது பிளாக் பாடி. ஓகே, பிளாக் பாடி. இந்த பிளாக் பாடி என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஐடியலைஸ்டு பாடின்னு கூட சொல்லுவாங்க. ஐடியலைஸ்டு பாடி, ஏன்னா ரேடியேஷன்ல வந்து ஒரு பாடி எப்படி இருக்கு, பிளாக்கா கிரே பாடியா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ பிளாக் பாடி அது ஐடியலைஸ்டு பாடி. ஐடியலைஸ்டு பாடினா என்ன? ஐடியல், ஐடியல் கேஸ் மட்டும்தான் இது, ரியல் டைம்ல இல்லை. எல்லா நிறைய டேர்ம் வந்து இந்த ஐடியல் கான்செப்ட் வரும். இது வந்து என்னன்னா, ரியல்லா ரியல் லைஃப்ல இந்த மாதிரி இல்லை, ஆனா ரியல் லைஃப்ல இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும்.
ஓகே ஃபர்ஸ்ட் பிளாக் பாடிக்குன்னு ஒரு சில கேரக்டரிஸ்டிக் இருக்கும். இந்த கேரக்டரிஸ்டிக் இருந்தாதான் அந்த பாடியை பிளாக் பாடின்னு சொல்லலாம். ஓகே ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் பாத்தீங்கன்னா இட் எமிட்ஸ் மேக்ஸிமம் ரேடியேஷன் அட் எ கிவன் டெம்பரேச்சர். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 கெல்வின்ல ஒரு பாடி இருக்கு, அதே 500 கெல்வின்ல ஒரு பிளாக் பாடி இருக்கு. இது வந்து நார்மல் பாடி, ரியல் பாடின்னு சொல்லுவோம். ரியல் பாடி ஆர் நான் பிளாக் பாடின்னு சொல்லுவாங்க. ரியல் பாடி ஆர் நான் பிளாக் பாடி, இது ஒரு பிளாக் பாடி. பிளாக்ல டிரா பண்ணிடுறேன். ரெண்டுமே 500 கெல்வின்ல தான் மெயின்டைன் பண்றாங்க டெம்பரேச்சர். இதோட டெம்பரேச்சர் 500 கெல்வின், இதோட டெம்பரேச்சர் 500 கெல்வின். இப்ப இதுல இருந்து எமிட் ஆகிற ரேடியேஷனோட லெவல் பாத்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும் போது அதிகமா இருக்கும். விச் மீன்ஸ் கொடுத்துருக்க டெம்பரேச்சர்ல பிளாக் பாடி மட்டும்தான் அதிகமான ரேடியேஷன் எமிட் பண்ணும். மத்த எந்த ஒரு பாடியா இருந்தாலும் பிளாக் பாடியோட கம்மியான ரேடியேஷனை தான் எமிட் பண்ணும். ஸோ இட் எமிட்ஸ் மேக்சிமம் ரேடியேஷன் அட் அ கிவன் டெம்பரேச்சர். ஓகே ரெண்டு டெம்பரேச்சரும் சேமா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லுவாங்கன்னா பர்ஃபெக்ட் எமிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கான்செப்ட பர்ஃபெக்ட் எமிட்டர். பர்ஃபெக்ட் எமிட்டர்னா எல்லாத்தையும் எமிட் பண்ணிடும், அதிகமா எமிட் பண்ணும். மற்ற பாடியை கம்பேர் பண்ணும்போது அதிகமான எமிஷன் இருக்கும். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட், எமிட்ஸ் uniformly in all direction. Okay, emit uniformly in all direction. Same, அதே மாதிரி டயக்ராம் டிரா பண்றேன். இது எதுக்கு இந்த மாதிரி டிரா பண்றேன் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ்ல மட்டும்தானே கேரக்டர் ரேடியேஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து இது எப்படி இருந்தாலும் சரி, அது சிலிண்ட்ரிக்கலா இருந்தாலும் சரி, ரெக்டாங்குலரா இருந்தாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு இர்ரெகுலர் ஷேப்பா இருந்தாலும் சரி, நமக்கு சர்ஃபேஸ் மட்டும்தான் தேவைப்படுது. ஸோ இது வந்து ஒரு நான் பிளாக் பாடி, இது ஒரு பிளாக் பாடி. பிளாக் பாடி, நான் பிளாக் பாடி. இந்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா எமிட்ஸ் யூனிஃபார்ம்லி இன் ஆல் டைரக்ஷன், எல்லா டைரக்ஷன்லையுமே சேம் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் எமிட் பண்ணும். அதை எப்படி டிரா பண்ணலாம்னு பாருங்க. இங்கேருந்து டாப்புக்கு இப்படி 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 இப்படி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். ஓகே இங்கேருந்து ஒரு 50 பண்ணுச்சுன்னா இதுலேயும் இந்த டைரக்ஷன்லேயும் 50 தான் பண்ணும். இந்த டைரக்ஷன்லேயும் 50, இந்த டைரக்ஷன்லேயும் 50, இந்த டைரக்ஷன்ல 50. ஸோ டைரக்ஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகாது. எமிட்ஸ் யூனிஃபார்ம்லி இன் டைரக்ஷன். ஆனால் நான் பிளாக் பாடி பார்த்தீங்கன்னா இங்கே கம்மியாக இருக்கும், இங்கே அதிகமாக இருக்கும், இங்கே ஓரளவு கம்மியாக இருக்கும், இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ டைரக்ஷனை பொறுத்து இது வந்து மாறிட்டு இருக்கும். ஆனால் பிளாக் பாடி வந்து எல்லா ஒரு எல்லா டைரக்ஷன்லையும் யூனிஃபார்மாக தான் இருக்கும். இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிஃப்யூஸ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்யூஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டம். இந்த லெஃப்ட் சைடில் எழுதுகிற டம்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே பிளாக் பாடினா டிஃப்யூஸ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் இஸ் இண்டிபெண்ட் இன் ஆல் டைரக்ஷன், டைரக்ஷனை பொறுத்து எந்த ஒரு வேரியேஷனும் காமிக்காது, இண்டிபெண்டாக இருக்கும் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா அப்சர்வ் ஆல் ரேடியேஷன்ஸ் ஃபாலிங் ஆன் இட். ஓகே இப்ப இந்த பாடியில மேல படுற எல்லா ரேடியேஷனையும் என்ன பண்ணிருக்கோம், அதை அப்சர்வ் பண்ணிடும். அது எந்த ஒரு வேவ்லென்த்தா இருந்தாலும் சரி, வேவ்லென்த் அதிகமா இருந்தாலும் சரி, கம்மியா இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும்னா வர்ற எல்லா ரேடியேஷனையுமே அப்சர்வ் பண்ணிருக்கும். ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெர்ஃபெக்ட் அப்சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே மூணு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இட் எமிட்ஸ் மேக்ஸிமம் ரேடியேஷன் அட் கிவன் டெம்பரேச்சர். கொடுத்துருக்க டெம்பரேச்சர்ல மற்ற பாடியை கம்பேர் பண்ணும்போது பிளாக் பாடி என்ன பண்ணுன்னா அதிகமான ரேடியேஷன் எமிட் பண்ணும். இது பெர்ஃபெக்ட் எமிட்டர் அப்படின்னு இந்த ப்ராப்பர்ட்டியை சொல்லுவோம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, எமிட் யூனிஃபார்ம்லி இன் ஆல் டைரக்ஷன், எல்லா டைரக்ஷன்லயுமே
சேமா தான் ரேடியேஷன் எமிட் பண்ணும். மற்ற பாடிலாம் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் வந்து இன் பிளாக் பாடி அப்படி இருக்காது. இந்த ஒரு டேர்மை டிஃப்யூஸ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அப்சர்வ் ஆல் ரேடியேஷன்ஸ் ஃபாலிங் ஆன் இட். ஸோ அது மேலே படுற எல்லா ரேடியேஷனையும் என்ன பண்ணிடும்னா அப்சர்வ் பண்ணிடும். அது அதிகமான வேவ்லென்த்தாக இருந்தாலும் சரி, கம்மியான வேவ்லென்த்தாக இருந்தாலும் சரி, அதிகமான ஃப்ரீக்வன்சி வேவ்லென்த் எதையுமே அது வந்து பார்க்காது. அந்த ஒரு கான்செப்டை பெர்ஃபெக்ட் அப்சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பிளாக் பாடி. இப்போ எல்லாத்தையுமே பிளாக் பாடி, பிளாக் கலர்ல இருந்தால் பிளாக் பாடின்னு சொல்லிடலாமா? ஓகே, பிளாக் ஏதோ ஒரு பாடி வந்து பிளாக் கலர்ல இருக்கு. இப்ப இந்த ஸ்கெட்சே எடுத்துக்கலாம், இது பிளாக் கலர்ல இருக்கு. இப்ப இதை பிளாக் பாடின்னு சொல்லிடலாமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. பிளாக் கலர் வேற, பிளாக் பாடி வேற. ஓகே, பிளாக் கலர்ல இருந்துச்சுன்னா அது பிளாக் பாடியாவும் இருக்கலாம். மேபி பிளாக் பாடி மே நாட் பி பிளாக் பிளாக் பாடி. அது பிளாக் பிளாக் கலர்ல இருந்துச்சுன்னா அந்த பாடியை பிளாக் பாடின்னு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, எந்த ஒரு பாடி இப்ப நான் சொன்ன மூணு கேரக்டரிஸ்டிக்கையும் ஃபாலோ பண்ணதோ அந்த பாடியை தான் பிளாக் பாடின்னு சொல்லுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஐஸ் கியூப்ஸ். இது வந்து ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள், ஐஸ் கியூப்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஐஸ் கியூப் பார்த்தீங்கன்னா பிளாக் பாடி, ஆனால் அது பிளாக் கலர்லயா இருக்கு, சம் ஒயிட் கலர்ல இருக்கு. ஓகேவா? அப்ப பிளாக் கலர்ல இருந்துச்சுன்னா அது பிளாக் பாடின்னு சொல்லக்கூடாது. அடுத்து இப்ப இந்த பிளாக் பாடியோட கேரக்டரிஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு லார்ஜ் ஹோல், ஒரு லார்ஜ் ஸ்பேஸ்ல ஒரு சின்ன ஹோல் போடுறோம். ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு, அதுல ஒரு சின்ன ஒரு ஹோல் போட்டுட்டு இதுல இந்த ரேடியேஷனை அனுப்புறோம், ஏதோ ஒரு ரேடியேஷன் அனுப்புறோம். இப்போ இந்த ரேடியேஷன் என்ன பண்ணோம்னா இங்க பட்டு இப்படி பட்டு இந்த மாதிரி பட்டு இங்க எல்லா இடத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகி ரொம்ப நேரம் கழிச்சு ஏதோ ஒரு டைம்ல என்ன பண்ணோம், இந்த ஹோல் வழியாவே வெளியில போயிடும். கரெக்ட் தானே? உள்ள வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும், வந்த ஹோல் வழியாவே திரும்பி போயிடும். இந்த ஹோல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னது. ஓகே, பெரிய ஆடிட்டோரியம்ல ஒரு சின்ன அந்த பென் கேப் இருக்கும் பாத்தீங்களா, இந்த அளவுக்கு ஓட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஆடிட்டோரியம்ல ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு ஒரு சின்ன ஹோல் போட்டு இதுல ரேடியேஷன் அனுப்புறோம், அது வர எவ்வளவு நாள் ஆகும். ஸோ இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்க பிளாக் பாடியோட கம்பேர் பண்ணுவாங்க. இப்ப இந்த ஒரு பாடியை தான் பிளாக் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பிளாக் பாடிக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி கூட கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகே, அப்ஜெக்டிவ் க்வெஸ்சன் சால்வ் பண்ணிருக்கவங்களுக்கு இது இந்த ஐடியா வந்து ஓரளவு கிளியர் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் நிமிஷம் 7:47 ஆயிடுச்சா? ஓகே, அடுத்து இன்னும் இந்த டாபிக் மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஒயிட் பாடி, செகண்ட் திங் ஒயிட் பாடி. ஒயிட் பாடி என்ன பண்ணும்னா அப்சர்வ் ஒன்லி இன்ஃப்ராரெட் ரேஸ். ஓகே, இன்ஃப்ராரெட் ரேஸை மட்டும் அப்சர்வ் பண்ணும் அந்த பாடியை ஒயிட் பாடின்னு சொல்லுவோம். என்ன பண்ணிருந்தா லைட் ரேஸை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும், ரிஃப்ளெக்ட் லைட் ரேஸ். ஓகே, கிட்டத்தட்ட இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிளாக் பாடி மாதிரி தான் சொல்லுவாங்க, விச் இஸ் 90% வந்து பிளாக் பாடியோட 90% கேரக்டரை வந்து இது ஃபாலோ பண்ணும். அந்த பாடியா ஒயிட் பாடின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இந்த பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, இது எதனால ஒயிட் கலர்ல தெரியுது அப்படின்னா இந்த விப்ஜிஆர் சொல்லியிருப்போம், விசிபிள் ரேஸ் விப்ஜிஆர் நம்ம படிச்சிருப்போம்.
கரெக்டா விசிபிள் ரேஸ் வந்து அந்த விப்ஜிஆர் கலர் வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ஓகே இப்ப இந்த எல்லா ரேஸையுமே என்ன பண்ணும்னா இந்த ஒயிட் பாடி ஒயிட் கலர் என்ன பண்ணும்னா எமிட் பண்ணும். அப்பதான் இந்த பேப்பர் வந்து ஒயிட் கலர்ல தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இங்க ரோஸ் கலர்ல எழுதிருக்கேன் அப்படின்னா வர்ற ரேடியேஷனை வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு ரோஸை மட்டும் நமக்கு வெளியில எமிட் பண்ணும். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கிரீன் கலர்ல இருக்கு. இப்ப இந்த இந்த இடத்துல என்ன இருக்கு, இந்த கலர் என்ன பண்ணிருக்கு, மத்த எல்லா கலரையும் அப்சர்வ் பண்ணி அது உள்ள வச்சுக்குது. ஓகே உள்ள வச்சுக்கிட்டு வெளியில எமிட் பண்றது என்ன கலரு, இந்த கிரீன் கலர் மட்டும் தான் எமிட் பண்ணும். அந்த வெளியில எமிட் ஆகிற கிரீன் கலர் தான் நம்ம கண்ணில் பட்டு இது கிரீன் அப்படின்னு தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி எல்லா ரேடியஸுமே ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சு, எதையுமே உள்ள வச்சுக்காம எல்லாத்தையும் பண்ணிடுச்சு அப்படின்னா அது ஒயிட் கலர்ல தான் தெரியும். ஓகேவா? ஒயிட் கலருங்கிறது இப்படிதான் வரும். ஓகே.